வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியின் காலை நிற பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வன்முறைகளின் போது ஆயுத படைகள் தரப்பில் குறைபாடுகள் இருந்ததா? உயர்மட்ட விசாரணைக்குழு அமைப்பு. எரிபொருள் நிரப்பு வாகனங்களை கண்காணிக்க அலைபேசி செயலி, நெருக்கடியை தவிர்க்க புதிய வழி. பல நாடுகளை ஏமாற்றியுள்ளதால் நிதியுதவி கிடைக்கும் என எதிர்பார்க்க முடியாது, சம்பிக்க ரணவக்கு தெரிவிப்பு. பொருளாதார நெருக்கடிகள் குறித்து இந்திய வெளிவிவகார செயலாளருடன் இலங்கை தூதுவர் பேச்சு. அலரி மாளிகை காலி முகத்திடல் தாக்குதல் குறித்து மாலையிலேயே அறிந்தார மஹிந்த, சிஐடியிடம் வாக்குமூலம். மீரிஹானாவில் மார்ச் 31 தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் மற்றும் கடந்த 9 தேதி முதல் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களின் போது ஆயுதப்படைகள் மற்றும் அரச புலனாய்வு பிரிவினர் தரப்பில் ஏதேனும் குறைபாடுகள் ஏற்பட்டதா என கண்டறிவதற்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச விசாரணை குழு ஒன்றை நியமித்துள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃப்ளீட் வசந்த் கரணகொட, முன்னாள் விமானப்படை தளபதி மார்ஷல் ஆஃப் த ஏர் போர்ஸ் ரொஷான் குணதிலக மற்றும் முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் தயா ரத்நாயக் ஆகியோர் இந்த விசாரணை குழுவில் இடம்பெற்றுள்ளனர். விசாரணை குழுவின் முதலாவது கூட்டம் நேற்று இடம்பெற்றது. விரைவில் இந்த குழு தமது அறிக்கையை ஜனாதிபதியிடம் கையளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மார்ச் 31 தேதி மிரிஹானவில் ஜனாதிபதியின் தனிப்பட்ட இல்லத்திற்கு அருகில் இடம்பெற்ற சம்பவம், மே 9 தேதி கொள்ளுப்பட்டி மற்றும் காலி முகத்திடலில் இடம்பெற்ற தொடர் சம்பவங்கள் மற்றும் அதன் பின்னர் நாட்டில் இடம்பெற்ற பலர் கொல்லப்பட்டு பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்ட பாரதூரமான வன்முறைகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு இந்த விசாரணை குழுக்கு பணிக்கப்பட்டுள்ளது. மே 9 தேதி பிற்பகல் மற்றும் மாலை வேளையில் இராணுவம் அழிவு மற்றும் தீவைப்பு சம்பவங்களை அடைக்குவதற்கு போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் செய்த முறைப்பாடுகளை தொடர்ந்தே இந்த விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வரும் வாகனங்களை கண்காணித்து ஏனைய நிரப்பு நிலையங்களுடன் உடனடியாக தரவுகளை பரிமாறிக்கொள்ளும் திறன் கொண்ட அலைபேசி செயலி ஒன்று தற்போது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இந்த அலைபேசி செயலி போலீஸ் தகவல் தொழில்நுட்ப திணைக்களத்தினால் உருவாக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இருந்து எரிபொருளை பெறும் வாடிக்கையாளரின் வாகனத்தின் பதிவு இலக்கம் மற்றும் தரவுகள் அலைபேசி செயலியுடன் இணைக்கப்படும். இந்த தரவுகள் உடனுக்குடன் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுடன் பரிமாறிக்கொள்ளப்படும். வாகனத்தின் இலக்கத்தை உள்ளூடு செய்த பின்னர் அன்றைய தினம் வேறு இடத்தில் எரிபொருள் நிரப்பப்பட்டதா என்பதை எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் அறிந்து கொள்ள முடியும். இதன் மூலம் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் காணப்படும் நெருக்கடியை தவிர்க்கவும் ஒழுங்குபடுத்தவும் முடியும் என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். பல்வேறு நாடுகளை நாங்கள் ஏமாற்றியுள்ளதாலும் வங்குரோத்து நிலையில் உள்ளதாலும் வெளிநாட்டு உதவிகள் எமக்கு முழுமையாக கிடைக்கும் என எதிர்பார்க்க முடியாது என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக ரணவக்க தெரிவித்துள்ளார். ஜப்பானுக்கு 3.5 பில்லியன் டாலர், சீனாவுக்கு 7 பில்லியன் டாலர், இந்தியாவிற்கு 4 பில்லியன் டாலர் என நிதியை வாங்கி ஏமாற்றியுள்ளோம். ஆகவே எவரும் அளவுக்கு அதிகமாக உதவப்போவது இல்லை. நாடு வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்ட வேளையில் பிரதமர் பதவியை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் பலர் கோரிக்கைகளை முன்வைத்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டு இருந்த வேளையில் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பொறுப்பேற்றமைக்காக அவரை பாராட்ட வேண்டும். ஆனால் ரணில் விக்ரமசிங்கவும் சில தீர்மானங்களை முன்னெடுக்க வேண்டும். அதற்கு முதலில் அனைவரது ஒத்துழைப்புகளையும் பெற்றுக்கொள்ளும் விதமாக சர்வகட்சி அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே எப்படியும் சர்வதேச நாடுகளின் உதவிகளை பெற்றுக்கொண்டு எம்மை இந்த நெருக்கடியில் இருந்து மீட்பார். அதற்கிடையில் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தையும் முன்னெடுப்பார். கடன் மீள் கட்டமைப்பு விடயங்களை முன்னெடுப்பார் என நம்புகின்றனர். ஆனால் இவை அனைத்துமே பிழைத்தால் அடுத்ததாக என்ன செய்வது என்பது குறித்தும் சிந்திக்க வேண்டும் எனவும் சம்பிக்க ரணவக்கு தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் இருதரப்பு உறவுகள் தொடர்பாக இந்தியாவும் இலங்கையும் பேச்சு நடத்தியுள்ளன.
இந்தியாவுக்கான இலங்கையின் தூதுவர் மிலிந்த மொரகொட இந்தியாவின் புதிய வெளிவிவகார செயலாளர் ஸ்ரீ வினய் குவாரத்தாவை புதுடெல்லியில் உள்ள வெளிவிவகார அமைச்சில் நேற்று சந்தித்தார். இதன்போது அண்மையில் இந்திய வெளிவிவகார செயலாளராக பதவியேற்ற குவாத்ராவுக்கு மிலிந்த மொரகொட வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து இலங்கை தூதுவரும் இந்திய வெளிவிவகார செயலாளரும் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பாக விசேட கவனம் செலுத்தியதுடன் இருதரப்பு உறவுகள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடியுள்ளனர். இந்த இக்கட்டான நேரத்தில் இலங்கைக்கு இந்தியா வழங்கிய ஆதரவுக்கு இந்திய வெளிவிவகார செயலாளரிடம் இலங்கை தூதுவர் நன்றி தெரிவித்துள்ளார். கடந்த 9ஆம் தேதி அலரி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகத்திற்கு எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவாளர்களை தாம் தூண்டவில்லை என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு வழங்கிய வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களு அதிகாரிகள் நேற்று முன்தினம் அவரது இரகசிய தங்கும் இடத்தில் வாக்குமூலத்தை பதிவு செய்திருந்தனர். இதன்போதே போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக தனக்கு தகவல் கிடைத்திருந்தால் அதை தன்னால் நிச்சயம் தடுத்திருக்க முடியும் என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தமக்கு 9ஆம் தேதி மாலையே தெரிய வந்ததாகவும் அவர் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு எரிபொருள் உற்பத்தி 6 நாட்களில் ஆரம்பிக்கப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகள் மார்ச் 20ஆம் தேதியுடன் நிறுத்தப்பட்டன. அதன் பின்னர் முதல் தடவையாக மசகு எண்ணெய் இன்று உறக்கப்பட்டு ஆலையின் செயற்பாடுகள் ஆரம்பிக்க உள்ளதாகவும் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். தமது கொள்கைகளுக்கு ஏற்ப நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு ஆதரவளிப்பதில் உறுதி பூண்டிருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இலங்கைக்கு பொருளாதார உதவிகளை வழங்குவது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியம் மெய்நிகர் முறையில் நடத்தி வந்த கலந்தாய்வின் இறுதியில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகளான பீட்டர் ப்ரூயர் மற்றும் மசாஹிரோ நோசாகி தலைமையிலான குழு 9ஆம் தேதி தொடக்கம் 24ஆம் தேதி வரை இலங்கை அதிகாரிகளுடன் இந்த மெய்நிகர் கலந்தாய்வை மேற்கொண்டது. இதனை அடுத்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் சர்வதேச நாணய நிதியம் இலங்கையின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமைகளை மிக உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. அத்துடன் ஆதரவு வேலை திட்டத்தின் கீழ் நெருக்கடிக்கு தீர்வு காண உறுதியான நடவடிக்கைகளை வகுக்க இலங்கை அதிகாரிகளுடன் சர்வதேச நாணய நிதியம் இணைந்து செயற்படும் என்று பரந்த பங்குதாரர்கள் ஆதரவு வழங்குவார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க மற்றும் திரைசேரியின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன தலைமையிலான பொருளாதார குழுவுடனான தொழில்நுட்ப கலந்துரையாடலை தொடர்ந்து இறுதிக் கூட்டத்தில் சர்வதேச நாணய நிதிய குழு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவையும் சந்தித்தது. அத்துடன் தனியார் துறை, நிதித்துறை மற்றும் மேம்பாட்டு பங்காளிகளின் பிரதிநிதிகளையும் இந்த குழு சந்தித்துள்ளது. அரசியலமைப்பினால் முன்வைக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 21ஆவது திருத்தச் சட்ட வரைவில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை நீக்குவது தொடர்பாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 19ஆவது திருத்த சட்டத்தை மீள கொண்டுவரப்போவதாக கூறப்பட்டது. அரசியலமைப்பின் 19ஆவது திருத்த சட்டத்தில் ஜனாதிபதி எந்த அமைச்சு பதவியையும் வகிக்க முடியாது என கூறப்பட்டுள்ளது. எனினும் 21ஆவது திருத்த சட்ட வரைவின்படி ஜனாதிபதி எந்த அமைச்சு பதவியையும் வகிக்க முடியும். அதற்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காளிபுகத்தினர் மற்றும் அலரி மாளிகை வளாகத்தில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்கான அடையாள அணிவகுப்புகள் இன்று இடம்பெறவுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் நிகால் தாழ்த்துவ தெரிவித்துள்ளார்.
காலி முகத்திடல் மற்றும் அலரி மாளிகை வளாகத்தில் முன்னெடுக்கப்பட்டு வந்த ஆர்ப்பாட்டங்கள் மீது கடந்த 9ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான வழக்கு புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதற்கமைய சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதற்கான 4 அடையாள அணிவகுப்புகள் நீதிமன்றில் முன்னெடுக்கப்பட்டன. இதன் பின்னர் பெண் உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர். எஞ்சிய சந்தேக நபர்களை இனம் காண்பதற்கான 6 அடையாள அணிவகுப்புகள் இன்று இடம்பெறவுள்ளன. இந்நிலையில் வழக்கு ஜூன் 1ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் இல்லம் அமைந்துள்ள கருவாத்தோட்டம் 5ஆம் ஒழுங்கை கேம்பிரிட்ஜ் பிளேஸ் பகுதியில் நோடில் கம ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்பதற்கு தடை விதிக்குமாறு போலீசாரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. அமைதியான போராட்டங்களை தடுக்க நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பிப்பது இல்லை எனவும், எனினும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மாணவர்களின் கல்வி பரீட்சைகள் நடைபெறும் மற்றும் மக்களின் அன்றாட நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் இடம்பெறும் ஆர்ப்பாட்டங்களை தடுக்க போலீசாருக்கு அதிகாரம் இருப்பதாகவும் கொழும்பு மேலதிக நீதவான் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வீடு அமைந்துள்ள கருவாத்தோட்டம் 5ஆம் ஒழுங்கையில் கூடாரம் அமைத்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. அரசியலமைப்பின் பிரகாரம் கருத்து மற்றும் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தை பயன்படுத்தி அமைதி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட மக்களுக்கு உரிமை உள்ளது. எனினும் அது விதிவிலக்கற்ற உரிமை அல்ல. எனவே பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்க முடியாது. இந்த மனுவில் கூறப்பட்டுள்ள பகுதியில் அதனை அண்மித்து இடம்பெறும் அமைதி போராட்டம் ஒருவேளை சட்டவிரோத கூட்டமாக மாறினால் அதனை தடுப்பதற்கு போலீசார் குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும். இவ்வாறான நிலை ஏற்பட்டால் அப்பகுதிகளை அண்மித்த பரீட்சை மையங்களில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் பாதிப்படையலாம். எனவே பிரதமரின் வீட்டை அண்மித்து கேம்பிரிட்ஜ் பிளேஸ் வீதி பகுதிகளில் இடையூறு ஏற்படுத்தும் பாடசாலை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பொதுமக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுவதை தடுத்து குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 98வது அத்தியாயத்திற்கு அமைய உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோருகின்றேன் என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் பிரியந்த நவானு மன்றில் கோரினார். இதன்போது அமைதி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் உரிமை தொடர்பில் மன்றில் பெருமளவான சட்டத்தரணிகள் குறித்த கோரிக்கையை நிராகரிக்க கோரியதுடன் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வண்ணம் அமைதி போராட்டங்கள் இல்லை எனவும் சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து கொழும்பு மேலதிக நீதவான் அர்ஷன ஹெக்குக்கனவல அமைதி போராட்டங்களை தடை செய்யும் உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பிப்பது இல்லை என சுட்டிக்காட்டி கருவாத்தோட்டம் போலீசார் சட்டமா அதிபர் திணைக்களம் ஊடாக முன்வைத்த கோரிக்கையை நிராகரித்து உத்தரவிட்டார்.